பிடி பிரேம் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் ஃப்ராங்கா பேசுவோம்ல, நாம பார்க்க போற படம் பிரபு சாலமன் டைரக்ட் பண்ணியிருக்கிற செம்பி. கோவை சரளா, தம்பிராமையா, அஸ்வின்குமார், சைல்டு ஆர்டிஸ்ட் நிலா இவங்கெல்லாம் இந்த படத்தில் முக்கிய கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. தன்னோட பேத்திக்காக ஒரு பார்ட்டி நடத்தக்கூடிய போராட்டம் தான் இந்த படத்தோட ஒன்லைன். கொடைக்கானலில் புலியூர் அப்படிங்கிற மலைப்பிரதேசத்தை சேர்ந்தவங்க தான் வீரத்தாய். இந்த கேரக்டரில் தான் கோவை சரளா ப்ளே பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்களா வராங்க. இவங்களுடைய 10 வயது பேத்தி செம்பி இந்த கேரக்டரில் நிலா ப்ளே பண்ணியிருக்காங்க. தன்னோட மகளும் மருமகனும் இறந்த பின்னாடி தன்னோட பேத்திக்கு ஒரே ஆதரவாக இருந்துட்டு வராங்க வீரத்தாய். அவங்கள வந்து எப்படியாவது பேத்தியை வந்து படிக்க வச்சு டாக்டர் ஆக்கிடணும் அப்படிங்கிற கனவோடு இருக்காங்க. இந்த கனவை கலைக்கும்படியாக ஒரு அசம்பாவிதம் நடக்குது. ஒரு 3 பேரால் செம்பி வந்து பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாகிறாங்க. இந்த குற்றத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு சட்டப்படி தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு போராடுறாங்க வீரத்தாய். ஆனால் அந்த வீரத்தாயி கேரக்டரையே போலீஸ் வந்து ஒரு கொலைகேஸுக்காக தேடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த குற்றத்தை செஞ்சது யாருன்னு கண்டுபிடிச்சி தண்டனை கொடுத்தாங்களா, வீரத்தாயியை ஏன் போலீஸ் தேடுறாங்க, அஸ்வின்குமாருக்கு இந்த கதையில் பங்கு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய படம் தான் செம்பி. இந்த படத்தோட ப்ளஸ் என்னென்னலாம்னு பார்த்தோன்னா, பிரபு சாலமன் வழக்கம் போல் ஒரு சிம்பிளான கதையை எடுத்துக்கிட்டு அதை ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான். இந்த கதைக்குள்ள குழந்தைகள் மேலே நடத்தப்படுற பாலியல் அத்துமீறல், பழங்குடி இன மக்கள் நடத்தப்படுற விதம், பெண்கள் மேலே ஒழுக்கம் சார்ந்து சுமத்தப்படுற பிற்போக்குத்தனங்கள், இந்த விஷயங்கள்லாம் கேள்வி கேட்டிருந்தது படத்தோட ஹைலைட் அப்படின்னே சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸஸாக பார்த்தோன்னா கோவை சரளா, அஸ்வின்குமார், தம்பிராமையா இவங்க 3 பேர் தான் முக்கியமான ரோலில் நடிச்சிருக்காங்க. அவங்க 3 பேருமே வந்து ஓரளவு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து கோவை சரளா சில எமோஷனலான காட்சிகளில் வந்து ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. செம்பி கேரக்டரில் வர்ற நிலா ஒரு நல்ல அறிமுகம். இவங்க இல்லாமல் இன்னொரு கேரக்டர் நம்மளை கவனிக்க வச்சது, அது என்னென்னா பஸ்ஸுக்குள்ளே இருக்கிற எல்லா பேசஞ்சரையும் வாடா போடான்னு கூப்பிட்டு கண்டக்டரை உட்பட எல்லாரையுமே கிண்டல் பண்ணிக்கிட்டு வர்ற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை வச்சு ட்ரை பண்ணியிருந்த ஹியூமர்ஸ் எல்லாமே நல்லா கூட்டாயிருந்துச்சு. அந்த மலைப்பிரதேசத்தோட அழகு, அந்த பஸ் ட்ராவலில் இருக்கக்கூடிய ஒரு த்ரில் ஃபீலு எல்லாத்தையுமே சேர்த்து அழகாக கொடுத்துருக்காரு கேமராமேன் ஜீவன். நிவாஸ் கே பிரசன்னாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எமோஷனலான காட்சிகளில் மட்டும் கவனிக்க வைக்குது. இதை தாண்டி நாம் முக்கியமாக கவனிக்கக்கூடிய இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, சமீப காலங்களாக வர்ற பாலியல் குற்றங்கள் அதை சார்ந்த படங்களில் சொல்லப்படுற ஒரு விஷயம் இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு. அது என்னென்னா, பாலியல் குற்றங்களுக்கான தீர்வை எமோஷனலாக அணுகாமல் அதுக்கு சட்டப்படி தான் தீர்வு காணணும், அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த படமும் வலியுறுத்தியிருக்கு. இந்த படத்தோட குறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முடிஞ்ச அளவு எமோஷ்னலாக அந்த கதையை கன்வீன்சிங்காக சொல்லியிருந்தாலும் சில லாஜிக்கான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்குது. குறிப்பிட்டு ஒரு காட்சியை சொல்லணும்னா, அந்த பஸ்ஸுக்குள்ளேயே ஒரு சீனில் ஒரு மினி சைபர் செல்லே நடத்துகிற மாதிரி அவ்வளோ எக்யூப்டாக எல்லா விஷயங்களும் உடனே உடனே கிடைக்கிது அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் லாஜிக்காக நம்பும்படியாக இல்லை அப்படிங்கிறது தோணுச்சு. கூடவே அது எல்லாமே படத்தோட கன்வீனியன்ட்காக எழுதப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் பளிச்சுன்னு தெரியுது. சில எமோஷ்னலான காட்சிகள் கொஞ்சம் ஓவர் டோஸாக போய் ரொம்ப லென்த்தாக போயிடுது அப்படிங்கிறதும் ஃபீல் ஆச்சு. டக்குன்னு அடுத்த சீனுக்கு போயிடலாமே, ஏன் இதையே இன்னும் இவ்வளோ இழுத்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஃபீலும் இருந்தது. அஸ்வின்குமார் ப்ளே பண்ணியிருக்க அந்த லாயரோட கதாபாத்திரமும் கொஞ்சம் குழப்பும்படியாக இருந்தது. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தாலும் அந்த கதாபாத்திரத்தின் மூலமாக சட்டத்தை பிரதிபலிக்க நினைக்கிறாங்களா இல்லை கடவுளை பிரதிபலிக்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற குழப்பம் கடைசி வரையும் படம் முடிகிற வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைகளும் குறைகளும் கலந்தே எடுக்கப்பட்டிருக்கு இந்த படம். இன்னும் கொஞ்சம் அதை சரி பண்ணி எடுத்திருந்தா இந்த வருஷத்தில் ரொம்ப ஹார்ட் ஹிட்டிங்கான படமாக இருந்திருக்கும் இந்த செம்பி. இந்த வீடியோவில் செம்பி படம் பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் வேறொரு படம் பற்றி பார்க்கலாம். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது பிடி பிரைம், நான் கார்கி ஜான்சன்.